ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜாதகத்தில் வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன தோஷம் சொல்லலாம், இது மாதிரி அந்த திருமணம் ரிலேட்டடாக இப்படி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அப்போ அந்த தோஷத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போங்க, இப்படி ஏதாவது சாமி கும்பிடுங்க அப்படின்னு என்ன தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை செஞ்சுட்டு செய்யலை வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, குடும்பம் வந்து பலருக்கும் ஸ்மூத்தாக போகும். ஆனால் சிலருக்கு என்ன தான் பரிகாரம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் அல்லது கோயில் குளம் போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் பிரச்சனைங்கிறது தவிர்க்க இயலாமல் இருக்கும். அவங்களுக்கு சண்டை சச்சரவு வந்துடும், அந்த மாங்கல்ய தோஷம் வேலை செய்யும். அப்போது ஒருத்தருக்கு வந்து மாங்கல்ய தோஷம் பாதிக்குது, இன்னொருத்தருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது பாதிக்கிறதில்ல. ஆனால் ரெண்டு பேருமே வந்து கோயில் குளம் போகிறது, சாமி கும்பிட்றது, பரிகாரம் பண்ணுறது, விளக்கு போடுறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏன் இந்த மாறுபாடு? ஒருத்தருக்கு மட்டும் பலன் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஏன் பலன் இல்லை, அந்த பாதிப்பை வந்து முழுமையாக கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லையா? இதனுடைய வேரியேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டுமே வந்து குடும்பஸ்தானம் கலசரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. இது ரெண்டும் அடி வாங்கியிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தாரதோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். இந்த தாரதோஷம் பாதிக்குமா பாதிக்காதா, நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், கோயில் குளம் போங்க, போகாமல் இருங்க, அதெல்லாம் அப்புறம். தோஷம் இருக்குது ஆனால் அது பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்ததுனாலே நமக்கு பல விஷயங்கள் பிடிபட்டுரும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோம். இப்போது ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னம், இது ஒரு பொண்ணுடைய ஜாதகம். சிம்ம லக்னம், கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், சரியா? இப்போது இந்த ஜாதகிக்கு வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் யாருன்னு பாருங்கள், புதனுடைய வீடு. அந்த புதன் வந்து வக்ரமைட்டர், கலத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீசமாகிறார். ஏழாம் இடத்ததிபதியான சனி வந்து வீக்காக இருக்கணும். எது சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ஏழாம் இடத்ததிபதி சனி வீக்காக இருக்கணும். இங்கே சனி உச்சம் பெற்ற அளவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். எப்படி? நீசமான சனி வக்ரம் பெற்று குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போய் அவர் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அப்போ கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பலம் பெறக்கூடாது, இங்கே பலம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி எந்த ஒரு லக்னத்துக்கும் ரெண்டாம் இடத்ததிபதி வக்ரம் ஆகக்கூடாது, மூணாம் இடத்துல மறையக்கூடாது, அங்கே மறைஞ்சிருக்கிறாரு, வக்ரமாக இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இதில் கேள்வி. இப்போ இவங்க கேட்டிருந்த கேள்வியே பாருங்கள், முதல் கொஸ்டினே அதான் கேட்டிருந்தாங்க. திருமணம் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டு அப்புறம் வந்து மற்ற கொஸ்டின்ஸுக்கு போயிருந்தாங்க. இவங்களோட ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடத்ததிபதி அடி வாங்கியிருக்கார், எப்படி வக்கரமாக இருக்கார். ஏழாம் இடத்ததிபதி அதிபலம் பெற்றிருக்கார், அவர் பலம் ஆகக்கூடாது, அவர் பலமாக இருக்கார். இவர் பலமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்ததிபதி, அவர் பலம் இல்லாமல் இருக்கிறார். இப்போ இந்த கான்செப்டில் இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதகிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும், ஜம்முன்னு உழைப்பாங்க. இது என்னையா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னம்னாக்க, அதாவது இந்த தோஷம் பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம கேல்குலேஷனுக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கும் அதுக்காக இது வந்து இது ஆகலை, அதனால் கணக்கு தப்பாக போட்டாங்க, அல்லது வந்து டைம் தப்பாக கொடுத்துருக்கீங்க, அல்லது ஜாதகம் தப்பாக கணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட்டு, இப்போ என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் நடக்கிற திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இவங்களுக்கு 2018 ஜூனில் ஆரம்பித்து 2034 வரைக்கும் குரு தசை நடக்குது. அப்போ குரு தசை அப்படிங்கிறது இவங்களுடைய மேஜர் பீரியட். எது கல்யாணம் பண்ணுறது, குழந்தை குட்டி வைத்துக்கிறதுங்கிறது, குடும்பத்தில் செட்டில் ஆகுறதுங்கிறது எல்லாம் அந்த குரு தசையில் தான் பண்ணணும். இப்போ இந்த குரு வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, லக்னத்துக்கு அஞ்சுக்கு அதிபதி, அட்டமாதிபதி, அவர் வக்கரம் பெற்ற நாளில் ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார். இந்த அஞ்சாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ குரு வந்து அஞ்சில் ஆட்சியாகி வக்ரமாயிட்டார். இப்போ பாருங்கள், குரு அஞ்சாம் இடத்துல ஆட்சியாகி அப்படியே நின்று குரு தசை நடந்ததுன்னா, வக்ரம் ஆகாமல் இருந்து குரு தசை நடந்தால் இந்த பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் பார்த்தாகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவர் வக்ரமானதுனால 16 வருஷ குரு தசை,
வக்ரமானதுனால ஒன்ஸ் இவங்க கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து தாய் வீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வர்றதுக்கான அமைப்பு 100% கிடையாது. என்ன காரணம், அஞ்சாம் இடம் தான் வக்ரம், அப்போ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறத நோக்கி திரும்புறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கிடையாது. அப்போ குருதசை ஃபுல்லாக குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக ஓடிடும். இது எவ்வளோ நாளாக இருக்குது, கிட்டத்தட்ட 34 வரைக்கும் குருதசை இருக்குது. அப்போது ராகுதசை 18, குருதசை 16, 34 ஆயிரும். 34 அப்புறம் சூரியனுடைய இதனை சனிதசை ஆரம்பிக்கும். இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரஞ்சாரம் வாங்கியிருக்கார். இப்போ நம்ம முதைய சொன்ன மாதிரி சனி வந்து அதிபலம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ சனிதசையில், அதாவது 34 அங்கிட்டு 19 நடக்கிற சனிதசை குடும்பத்தை பிரிச்சிடாதா அப்படின்னாக்கும் பிரிக்காது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனி வந்து 7 வக்கரம் பெற்று இது நீசம் பெற்று நீச்சவங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்கார், கூட குரு சேர்ந்திருக்கார். சரியா, இவர் உட்காந்துருக்க சாரம் பாருங்கள், சுக்கரனுடைய சாரம். அப்போ சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் 3 ஆட்சி ஆயிடுவார். அப்போ ஆட்சி பெற்ற சுக்கரன், புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காது சார், ஆட்சி பெற்ற சுக்கரன் குடும்ப வாழ்க்கையை பாதிக்க மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்போது இந்த கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினைகள் வருமா அப்படின்னாக்கா, அஃப்கோர்ஸ் இதில் வந்து தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்குறது கொள்றதுங்கிற மாதிரி பிரிஞ்சு சேர்றதுக்கான அமைப்பு இருக்குமே தவிர, மற்றபடி சண்டை ஓட்டு டைவர்ஸுங்கிற மாதிரியான அந்த கணக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதில். இன்னொரு விஷயம் பாருங்கள், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டுக்கு உண்டான புதன் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், குடும்பம்னு ஒன்று இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். அது எப்போ சொல்லணும், புதன் தசையில் தான் சொல்லணும். அப்போ புதன் தசை எப்போ வருது, 54 ஆரம்பித்து 70 வரைக்கும் புதன் தசை. நிச்சயமாக 54-55 டைவர்ஸுங்கிற பாயிண்ட் வராது. அதுக்கு பதிலாக ஹெல்த் ரீதியாக வேணால் தொல்லை பண்ணலாம், பொருளாதாரத்தில் தொல்லை பண்ணலாம், இருப்பிட மாற்றங்கள் கொடுக்கலாம், அவ்வளோதானே தவிர ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கிற பிரச்சனையில் டைவர்ஸுக்கெல்லாம் கொண்டு போகாது. 55 டைவர்ஸும் நடக்காது, அது ரொம்ப ரேர். அப்போது இந்த ஜாதகத்தை ஜென்ரலாக எடுத்து பார்த்தோம்னா என்ன சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, 2 குடும்பஸ்தானாதிபதி கெட்டு போனார், 7 சனி கெட்டு போனார், அதனால் தாரதோஷம் மாங்கல்ய தோஷம் கலஸ்திர தோஷம் இதெல்லாம் இருக்குது, ஸோ 2 கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை சொல்லலாம். ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போது இந்த ஜாதகத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் தான் பிரச்சனை வராதுன்னு இருக்கே, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை கலஸ்திர தோஷம் இருந்தது மாங்கல்ய தோஷம் இருந்துச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அங்கே போய் வேண்டிட்டு வந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணோம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க பாருங்கள், அது இதில் தான் வரும். அப்போது இதை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது மாங்கல்ய தோஷம் இருக்கிற மாதிரியான ஜாதகம் தான், ஆனால் எக்ஸாக்ட் மாங்கல்ய தோஷமோ தாரதோஷமோ கிடையாது. இந்த இந்த பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாதகம். ஸோ இப்படி தான் நம்ம ஜாதகத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர, ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே அது பாதிச்சிரும் அதனால் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு 100% கிடையாது. அதனால தான் ஒரு சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணால் நல்ல பலன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணுனாலும் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சோம் அல்லது எல்லா கோயிலுக்கும் தான் போயிட்டு போய் அப்புறம் கல்யாணம் பண்ண ஆனாலும் சண்டை விட்டுட்டு கிடக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் இதனால் வர்றது தான். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.